தாம்பரத்தை அடுத்த படப்பையைச் சேர்ந்தவர்தான் பத்மினி, வயது 65. இவரது கணவர்தான் சுப்பராயன். தம்பதியின் மகன்கள்தான் செந்தில்குமார் வயது 38, ராஜ்குமார் வயது 35. அதிமுக மாவட்ட பிரதிநிதியாக இருந்த சுப்பராயன் ஒப்பந்ததாரராக வேலை செய்து படப்பையில் வீடு மற்றும் நிலங்கள் வாங்கி வசதியாக வாழ்ந்து வந்தார். மூத்த மகனான செந்தில்குமாருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மேனகா என்பவரையும், இளைய மகனான ராஜ்குமாருக்கு பெரும்புதூரைச் சேர்ந்த ஆனந்தி என்பவரையும் திருமணம் செய்து வைத்துள்ளனர். சொத்து தகராறில் மூத்த மகனான செந்தில்குமார் கடந்த 2014 தம்பியான ராஜ்குமாரை கூலிப்படை வைத்து கொலையும் செய்துள்ளார். இந்த வழக்கில் சிறைக்கு சென்ற செந்தில்குமார் ஜாமீனில் வெளியே வந்து சில மாதங்களிலேயே மாயமானார். அவரது மனைவியான மேனகா மாமனாரான சுப்பராயனிடம் சொத்து கேட்டு தொந்தரவும் செய்துள்ளார். அதற்கு சுப்பராயனோ, எனது மகனை காணவில்லை, அவன் எப்போது வருகிறானோ அப்போதுதான் சொத்துக்களை பிரித்து தருவேன் என்றும் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மருமகளான மேனகாவோ தனது கள்ளக்காதலான ராஜேஷ் கண்ணாவை வைத்து கடந்த 2017 மாமனாரான சுப்பராயனையும் கொலை செய்துள்ளார். இந்த வழக்கில் ராஜேஷ் கண்ணா கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று பின்னர் ஜாமீனிலும் வெளியே வந்துள்ளார். இளைய மகனான ராஜ்குமார் மற்றும் கணவரான சுப்பராயன் கொலையானதாலும், மூத்த மகனான செந்தில்குமார் மாயமானதாலும், தாயான பத்மினி மட்டும் படப்பையில் தனியாக வசித்து வந்துள்ளார். அவரிடம் இருக்கும் சொத்தை கேட்டு மருமகளான மேனகா தொடர்ந்து மிரட்டியும் வந்துள்ளார். இதனால் பத்மினி அயனாவரம் நாராயண தெருவில் உள்ள அவருடைய அக்கா மகள் அமுதா வீட்டிற்கு வந்து தங்கினார். கடந்த வருடம் நவம்பர் மாதம் மேனகா, ராஜ்கண்ணா மற்றும் அவருடைய கூட்டாளிகள் 2 அமுதா வீட்டிற்கு வந்து பத்மினியை அடித்து துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றனர். இது தொடர்பாக அயனாவரம் போலீசாரும் வழக்கு பதிந்து மேனகா, ஜேம்ஸ், பாலமுருகன், கமலா, ரோஷி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராஜேஷ் கண்ணாவை தேடியும் வந்தனர். இந்நிலையில்தான் கள்ளக்குறிச்சியில் பதுங்கியிருந்த ராஜேஷ் கண்ணாவை 7 பின்பு அயனாவரம் போலீசார் சமீபத்தில்தான் கைதும் செய்தனர். அவரிடமிருந்து ஒரு துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டது. அவரிடம் நடத்திய விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியானது. இது குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால், செந்தில்குமாருக்கு கார் ஓட்டுநராக வேலை செய்து வந்த ராஜேஷ் கண்ணா அவருடைய செந்தில்குமாரின் தம்பியான ராஜேஷ்குமார் கொலை வழக்கில் செந்தில்குமாருடன் சிறைக்கும் சென்றார். சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகுதான் தனது மனைவியான மேனகாவுக்கும் கார் டிரைவரான ராஜேஷ் கண்ணாவுக்கும் கள்ளத்தொடர்பு இருப்பதை அறிந்த கணவரான செந்தில்குமார் அவருடன் தகராறிலும் ஈடுபட்டுள்ளார். மேலும் இது பற்றி தனது மாமனாரான திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அருணிடமும் முறையிட்டுள்ளார். அப்போது அவர்களுக்குள் தகராறும் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த மாமனாரான அருண் மருமகளான மேனகா மற்றும் அவருடைய கள்ளக்காரன ராஜேஷ் கண்ணாவுடன் சேர்ந்து மருமகனான செந்தில்குமாரையை கொலை செய்ய திட்டமிட்டார். அதன்படி கடந்த 2018 பிப்ரவரி மாதம் மூவரும் செந்தில்குமாரிடம் நைஸாக பேசி அவரை செஞ்சிக்கு அழைத்துச் சென்று துண்டு துண்டாக வெட்டி கொன்று ஒரு இடத்தில் புதைத்தும் உள்ளனர். இறுதியாக செந்தில்குமாரின் தாயாரான பத்மினியையும் கொன்று அவரிடம் உள்ள சொத்துக்களை அபகரிக்கவும் திட்டமிட்டுள்ளனர். ஆனால் அதற்குள் போலீசிலும் சிக்கினர். இதில் முக்கிய குற்றவாளியான ராஜேஷ் கண்ணா மட்டும் தலைமறைவானதால் 7 பிறகு தற்போது பிடிபட்டுள்ளார். இதையடுத்து மேகனாவின் தந்தையான அருணை பிடித்து விசாரித்த போது, மருமகன் செந்தில்குமாரின் சொத்தை அபகரிக்க ராஜேஷ் கண்ணா மற்றும் தன்னுடைய நண்பர்களான ஹரிகிருஷ்ணன், காசிநாதன் ஆகியோருடன் செந்தில்குமாரை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த ஆலம்பூண்டி கிராமத்தில் உள்ள தனக்கு சொந்தமான தோட்டத்திற்கு அழைத்து சென்று கொலை செய்ததையும் ஒப்புக்கொண்டார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்று அருண் அடையாளம் காட்டிய இடத்தில் பள்ளம் தோண்டி செந்தில்குமாரின் உடலை வெளியே எடுத்து பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். தலைமறைவாக உள்ள மேனகாவையும் தேடி வருகிறார்கள். மேனகா கடந்த ஆண்டு நவம்பர் மாதமே தனது மாமியாரை கடத்திய போது கைது செய்யப்பட்டார். அப்போதே மணிமங்கலம் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் உடனடியாக செந்தில்குமார் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கும். ஆனால் போலீசாரின் அலட்சியமாக செயல்பட்டதால் தற்போது அயனாவரம் போலீசார்தான் இந்த சம்பவத்தை கண்டுபிடித்தும் உள்ளனர்.